Hi, hello, welcome to NB. Now, I'm Garvind. In this video, Snapdragon 778G vs Mediatek Dimensity 1200. In the rendu chips today, comparison of the Bagaparom. Either the Dimensity 1200 in the chips today already market la Poco F3 GT, Realme X7 Max 5G, OnePlus Nord 2 Marine, Ekka Chakamana smartphones 25 to 30K budget la available. Adi Mari Snapdragon 778G in the chips today were August 17th and the Motorola H20, 18th and the Realme GT Master Edition, and Adi Mari Samsung Kitanum, Samsung Galaxy A52. Yes, Mariana smartphones alarm launch agapogude and in the smartphones 25K budget la launch agum appindra mariana expectation da ipodiki irundigittirukke appadi irukumbodhu indha rendu chipset la indha chipset better ana chipset indha rendu chipset ku irukkudiya vyathasangal enna already market la Dimensity 1200 irukkudiya smartphones ah nama vaangillama illa next Snapdragon 778G oda launch agapogura indha smartphones kaga wait pannalama appindra ella vishayathiyum inniki indha video la indha rendu chipset ah detail la compare panni nama therinjikaporum so vaanga indha rendu chipset ayum detail la compare panni indha chipset உங்களுக்கு பெஸ்டான சிப்செட்டா இருக்கும் அப்படின்றத வீடியோடைய எண்டில் நாம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லான்ச் டேட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G 19th May 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் மீடியடெக் டைமென்சிட்டி 1200 20th January 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டுமே இந்த வருஷம் லான்ச் ஆன சிப்செட் தான் அப்படின்னாலுமே ஸ்னாப்ட்ராகன் 778G தான் இங்கே நமக்கு இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக லான்ச் ஆன சிப்செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுத்துலையுமே ஒய்ஃபை 6 அண்ட் ப்ளூடூத் ஓஷன் 5.2க்கான கனெக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே ரொம்பவே ஃபாஸ்டான சீம்லெஸ்ஸான ஒரு கனெக்டிவிட்டியை நம்ம எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரேம் டைப்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ராகன் 778G டியூல் சேனல் LPDDR5 அட் 3200 மெகாஹெர்ட்ஸ்க்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும், LPDDR4X டைப்க்கான ரேம் 2133 மெகாஹெர்ட்ஸ்க்கான ரேம் ஃப்ரீக்வன்சியோடையும், அப் டு 16GBக்கான ரேம் சப்போர்ட்டோட இந்த ரெண்டு ரேம் டைப்பையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைமென்சிட்டி 1200 குவாட் சேனல் LPDDR4X டைப்க்கான ரேம் 2133 மெகாஹெர்ட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சியோட அப் டு 16GB வரைக்கும் ரேம் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் 16GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலுமே ரேம் டைப்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ராகன் 778G தான் நமக்கு கொஞ்சம் லேட்டஸ்டான LPDDR5க்கான ரேம் டைப் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ரேம் டைப் அண்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ராகன் 778G கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ரெண்டுத்துலையுமே EMMC 5.1, UFS 2.1 அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லையும் ஸ்டோரேஜ் ஸ்பீடில் பெருசாக வித்தியாசம் இருக்காது, ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான ஸ்டோரேஜ் ஸ்பீட் தான் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ராகன் 778G மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரிபிள் கேமரான்னு பார்க்கும்போது 22 MP ட்ரிபிள் கேமரா சப்போர்ட், அண்ட் டுவல் கேமரானு வரும்போது 36 MP ப்ளஸ் 22 MP டுவல் கேமரா சப்போர்ட், அண்ட் சிங்கிள் கேமரானு பார்க்கும்போது 64 MP கேமரா வரைக்கும் MFNL அண்ட் ZSLக்கான சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது 192 MP வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே டைமென்சிட்டி 1200 பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டுவல் கேமரா வரைக்கும் தான் சப்போர்ட். டுவல் கேமரானு பார்க்கும்போது 32 MP ப்ளஸ் 16 MP கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் அதுவே சிங்கிள் கேமரானு வரும்போது இங்கே 200 MP வரைக்கும் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட்னு பார்க்கும்போது பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னாலுமே இங்கே டைமென்சிட்டி 1200 கொஞ்சம் பெட்டராக 200 MP வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ராகன் 778G மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. 2160 pixel 4K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080 pixel வீடியோஸ் 120 FPS அண்ட் 720 pixel வீடியோஸ் 480 FPS ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைமென்சிட்டி 1200லையுமே மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் தான், 2160 pixel 4K வீடியோஸ் 60 FPS ஃப்ரேம் ரேட்டோட ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், அண்ட் 1080 pixel வீடியோஸ் 120 FPS 720 pixel வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னாலுமே டைமென்சிட்டி 1200 இங்கே கொஞ்சம் மேக்ஸிமம் 60 FPS வரைக்கும் ஃப்ரேம் ரேட்க்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஃப்ரேம் ரேட்க்கான சப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது இங்கே டைமென்சிட்டி 1200 கொஞ்சம் பெட்டரான கேமரா சப்போர்ட் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டோட நமக்கு இந்த சிப்செட்டை கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் டிஸ்பிளே சப்போர்ட்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்ஸ்லையுமே மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 778G மேக்ஸிமம் 144Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் டைமென்சிட்டி 1200 மேக்ஸிமம் 168Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் டிஸ்பிளேடைய ரெசல்யூஷன் ரெண்டுத்துலையுமே சேமாக தான் இருக்குது. அப்படினாலுமே ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே டைமென்சிட்டி 1200 கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் மோடம்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே 5G சிப்செட் தான். அந்த வகையில் 5G மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்னாப்ட்ராகன் 778G ஸ்னாப்ட்ராகன் X53க்கான 5G மோடம் டவுன்லோட் ஸ்பீட் மேக்ஸிமம் 3.3 GBPS வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைமென்சிட்டி 1200 இன்டெகிரேட்டட் 5G டியூல் மோட் மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 4.7 GBPS வரைக்கும் 5G ஸ்பீட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்லோட் ஸ்பீட் 2.3 GBPS வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் அப்லோட் ஸ்பீட் வச்சு பார்க்கும்போது இங்க டைமென்சிட்டி 1200 ஸ்னாப்டிராகனை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட்டா இருக்கு. நெக்ஸ்ட் சிபியூ ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே 6 nm டெக்னாலஜியில் தான் பில் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே ஒரே சைஸில் இருக்கக்கூடிய சிப்செட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரெண்டு சிப்செட்லையும் எனர்ஜி எஃபிஷியன்சி ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் கன்சம்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி கொஞ்சம் சிமிலராகவே தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி சிபியூ கோர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே 64-bit ஆக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மொத்தம் 8 core இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் இந்த ரெண்டு ப்ராசஸரும். இந்த ரெண்டு சிப்செட்டுமே அந்த 8 core வழியாக தான் நமக்கு டாஸ்க் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த 8 core ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G அந்த 8 core இங்கே 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் கோர் கிரைரோ 670 பிரைம் சிபியூ கார்டெக்ஸ் A78 கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. அதோட 3 கிரைரோ 670 கோல்ட் பேஸ்ட் ஆன் கார்டெக்ஸ் A78 2.2 GHz கிளாக் ஸ்பீடோடையும் 4 கிரைரோ 670 சில்வர் பேஸ்ட் ஆன் கார்டெக்ஸ் A55 at 1.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் கொடுத்திருக்காங்க. அப்படியே டைமென்சிட்டி 1200 பார்த்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோர 3 தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் மெயின் கோர்னு பார்க்கும்போது ARM கார்டெக்ஸ் A78 கோர் 3.0 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்திருக்காங்க. அது போக 3 ARM கார்டெக்ஸ் A78 கோர் 2.6 GHz கிளாக் ஸ்பீடோடையும் 4 ARM கார்டெக்ஸ் A55 கோர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடோடையும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டுடைய கோர்னு பார்க்கும்போது இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே கார்டெக்ஸ் A78 கோர் 4 core கொடுத்துருக்காங்க. அண்ட் கார்டெக்ஸ் A55 கோர் 4 core கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கிளாக் ஸ்பீட்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G விட டைமென்சிட்டி 1200 ரொம்பவே பெட்டரான ஒரு கிளாக் ஸ்பீட் 3.0 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் நமக்கு இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கண்டிப்பாக சிபியுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது டைமென்சிட்டி 1200 கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸே நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் அப்டே ஜிபியுடைய பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G குவால்காம் அட்ரினோ 642L அப்படின்ற ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜிபியூ. மற்றபடி இந்த ஜிபியுடைய கிளாக் ஸ்பீட்லாம் என்ன அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் கிளியராக இல்லை. அப்படியே இந்த பக்கம் டைமென்சிட்டி 1200 வந்தோம்னா இங்கே ARM மாலி G77MP9 அப்படின்ற ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 nm சைஸ் இருக்கக்கூடிய ஜிபியூ. இதனுடைய கிளாக் ஸ்பீடும் என்ன ஏது அதை பற்றின டீடைல்ஸ் எதுவும் இப்போதைக்கு கிளியராக இல்லை. அந்த வகையில் இப்போ இந்த ரெண்டு ஜிபியூல எந்த ஜிபியூ பெட்டரான ஜிபி எந்த ஜிபியூல நமக்கு பெட்டரான கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஜிபியுமே ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஜிபியூ தான். பட் ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 778G யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அட்ரினோ 642 கொஞ்சம் சின்ன சைஸ்ல 6 nm இந்த ஒரு ஜிபியூ பில்ட் பண்ணிருக்கிறதுனால இந்த ஜிபியூ ARM மாலி G77 கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியான ஒரு ஜிபியூவா இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ்னால இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜிபியூ இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்கும். அதுக்காக கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இங்க ஸ்னாப்ட்ராகன்ல தான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அன்டுட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G அப்ராக்சிமேட்டா 5,20,000 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. அதே மாதிரி டைமென்சிட்டி 1200 6,20,000 அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த வகையில் அன்டுட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்னு பார்க்கும்போது கண்டிப்பா இங்கே டைமென்சிட்டி 1200 தான் கிளியரான வின்னர். அப்படியே நம்ம கீக் பெஞ்ச் ஸ்கோர்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G சிங்கிள் கோருக்கு 779 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 2,833 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் டைமென்சிட்டி 1200 சிங்கிள் கோருக்கு 915 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 3290 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் கீக் பெஞ்ச் ஸ்கோரும் இங்கே கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகனை விட டைமென்சிட்டி 1200 தான் நமக்கு பெட்டரான ஒரு ஸ்கோர் அப்படின்றது வந்திருக்கு.
ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்ஸுடைய சப்போர்ட்ஸை வச்சு பார்க்கும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 778G நமக்கு ரேம் டைப் கொஞ்சம் பெட்டரான ஒரு ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஜிபியு இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு ஜிபியு கொடுத்துருக்காங்க. மற்றபடி டைமென்சிட்டி 1200 இங்கே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட், டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட், இன்டர்நெட் மோடம்க்கான சப்போர்ட் எல்லாமே இங்கே டைமென்சிட்டி 1200 கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிபியுடைய பர்ஃபார்மன்ஸ், மெயினாக சிபியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகனை கம்பேர் பண்ணும்போது டைமென்சிட்டியில் ரொம்பவே பெட்டரான ஒரு சிபியு பர்ஃபார்மன்ஸ், அப் டு 3.0 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஓவரால் இந்த ரெண்டு சிப்ஸுடைய சப்போர்ட்ஸ் அண்ட் சிபியு ஜிபியுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்னாப்ட்ராகன் 778G கம்பேர் பண்ணும்போது மீடியடெக் டைமென்சிட்டி 1200 தான் இங்கே கொஞ்சம் பெட்டரான ஒரு சிப்செட். பட் அதே சமயம் இந்த ஸ்னாப்ட்ராகன் 778G லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் போன்ஸ் என்ன பிரைஸுக்கு லான்ச் ஆக போகுது அப்படின்றதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போதைக்கு 25K பட்ஜெட்டில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் 25K கம்மியான பட்ஜெட்லையும் லான்ச் ஆகலாம். ஒருவேளை 20-21K பட்ஜெட்டில் லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஸ்னாப்ட்ராகன் 778G ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். மற்றபடி 25K பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 778G விட மீடியடெக் டைமென்சிட்டி 1200 ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு சிப்செட்டையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணிட்டோம். கம்பேர் பண்ணதை வச்சு சொல்லுங்கள், இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெட்டரான சிப்செட்னு நினைக்கிறீங்க? எந்த சிப்செட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, அண்ட் சீ யூ.